அடுத்து சொல்றா மூட்டைய மாத்தி எடுத்து வந்துற போறா மன்னாரு ஐயா சொன்னாரு தனியா ஒரு மூட்டை அத இதனை காலா காலத்துல குடுத்திருந்தா அவன் வீட்டுக்கு போய் ஆக வேண்டியதை பாத்துருப்பான்ல அவத்து குடுற என்ன என்ன இவன் பதறா இருக்கு பதறுதான் நானா விளைய வச்ச இதையும் நீங்க தானா விளைய வச்சீங்க நீங்களே எடுத்துட்டு போங்க இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு கூலி அடிக்க வச்சிருக்கு வெளியே போயிருங்க சொல்றது கால விடல வெளியில போங்கடா நாய்களா எங்களுக்கு சேர வேண்டியது இல்ல வாங்க போக மாட்டோம் வாங்காம போக மாட்டீங்களா இன்னைக்கு நீங்க வாங்கிட்டு தாண்டா போக போறீங்க டேய் கதிர்வேல் இவங்க மேல உடுறா இன்னைக்கு உங்க அத்தனை பேரையும் பட்டினி போட்டவன் எவன்டா சின்ன புத்தி சீனா தானே தலைமறைவா இருக்கிற மம்பட்டியா தட்டி கேட்க வரமாட்டாங்கிற தைரியம்டா அந்த சீனா தானே அவருக்கு ஏழைங்கடுப்புல கைய வச்ச அவன் கையை இன்னைக்கு பசுக்கிறான் பாரு இன்னைக்கு ராத்திரி அந்த சீனாத்தானோட நெல் கிடங்க கொள்ளையடிக்கிறோம் இல்லாதவங்க அத்தனை பேருக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கறோம் உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல சொன்னா புரியாத ஆனா சொல்றானே அதுல நன்மை என்ன தீமை என்னன்னு புரிஞ்சுக்க மாட்டீங்களா கொட்டப்பாக்கு நான் சொன்னா சொன்னதுதான் நீ நடைய கட்டு பண்ணையாருக்கு கோபம் மட்டும் வராது அப்படி வந்துச்சு அவர் மனசனே இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஆளு எப்பவுமே மனுஷன் இல்ல ஐயோ அந்த ஆளுக்கு இந்த விஷயம் காதுக்கு போச்சு ஒண்ணு ஒன்ன ஊற விட்டு நாடு கடத்திடுவாரு இல்லாட்டி அவரு ஊற விட்டு போயிடுவாரு போட்டும் நான் சொல்றத கேளுமா எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் ஆறு ஏக்கர் நிலமும் 60 அடி கிணறு சும்மா கிடைக்குமா சின்ன வீடு ஒண்ணு தனியா செட்டப் பண்ணி வச்சிருக்காரு நான் சொல்ற சொல்லிட்டேன் அதுக்கு மேல ஓ இஷ்டம் இப்படி வெளியே வந்துடாது கொஞ்சம் இரு நான் வரேன் வந்து யோசிக்கும் போல் இருக்கு படி பார்க்கலாம் அக்கா மம்பட்டியா இதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு வர சொன்னாரு ரொம்ப அவசரமா புரியா பேசுறீ இன்னைக்கு என்ன நடக்கும் தெரியுமா நாயை ஏறி விட்டானே அந்த சின்ன பண்ண இன்னைக்கு ராத்திரி அவன் நெல்லு கிடக்கு கொள்ள போகுது நீ ஒண்ணு எங்களுக்கு சீக்கிரம் பாரு அள்ளிட்டு போக போறானா என்னடா சொல்ற எங்க அப்பன் காலத்துல இருந்து சேர்த்து வச்ச வட்டி நெல்ல மொத்தமா தட்டிட்டு போக போறானா என்னங்க குளிர் அடிக்குதா பயம் ஏற்கனவே 9 பேரை வெட்டி இருக்கா எனக்கும் ஒரு நம்பர் போட்டிருப்பானோ இப்ப என்னடா செய்யறது சொல்லுங்கப்பா இப்ப எவன் சொன்னாலும் கேக்கணும் போல் இருக்குது நான் போய் பஸ்ஸ புடிச்சு டிஎஸ்பி கிட்ட சொல்லிட்டு வந்துறேன் டிஎஸ்பி என்ன பஸ்லியா இருக்காரு அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படி செஞ்சா நல்லா இருக்காது எப்படி செஞ்சா தான் நல்லா இருக்கும் எப்படி நீ இங்கேயே இரு நான் போய் டிஎஸ்பியை பார்த்து சொல்லிட்டு வர்றேன் அது நல்லா இருக்காது வேற எதுதான் நல்லா இருக்கும் சொல்றேன் நான் சொல்றதா நல்லா இருக்கும் சொல்லு நான் போய் பார்த்து சொல்லிட்டு வந்துறேன் நீங்க இங்கே இருந்து பாத்துக்கிறங்க எதடா அவன் நெல்ல அள்ளிட்டு போறதையா Thank you.
கோயில்ராஜ், வயிற்று பசியோட இருக்க நம்ம ஊர் சேரி ஜனங்களுக்கெல்லாம் வீட்டுக்கு ஒரு மூட்டை போட்டு வந்திருப்போ. ஊமையா, நீங்களும் அத்திமலை பாருங்க, வந்து சேர்ந்து இருந்தாலும் சரி, சத்தம் போடாதீங்க, என்னை தேடி போலீஸ் வந்து. தயவு செய்து இப்ப என்ன வெளியில போக சொல்லிடாதீங்க. உங்க வீட்டுல நீங்க தங்கறதுக்கு என்கிட்ட எங்க அனுமதி கேக்குறீங்க? உனக்கு துணைய வீட்டுல வேற யாரும் இல்லையா? இல்ல, நான் மட்டும்தான் இருக்கேன். நான் வரேன், கொஞ்சம் இருக்க. வெளியே போலீஸ் நடமாட்டம் அதிகமா இருக்கு, எங்க போறீங்க? ஏற்கனவே உன் கல்யாணம் நின்று போறதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நான் காரணமாயிட்டேன். இப்ப காரணம் எதுவா இருந்தாலும் சரி, குடிசையில தனியா இருக்க உன்னோட நான் தங்கியிருந்தா நாளைக்கு ஊர் ஜனங்க உன்னை பத்தி என்ன பேசுவாங்க? போலீஸ் என்ன சுட்டு கொலை பண்ணாலும் பரவாயில்ல, நான் போறேன். இல்லங்க, ஊரெல்லாம் பயப்படுற அளவுக்கு பெரிய வீரர் நீங்க, இப்படி கோழ மாதிரி பேசுறீங்களே. ஊரை பத்தி நான் பயப்படல, உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குல்ல. பசுக்கு போறமேங்கிற நினைப்புல இந்த நெருப்பும் இங்க வரல, பத்திக்கு போறமேங்கிற பயமும் இந்த பஞ்சுக்கும் இல்ல. இந்த நிலைமையில பஞ்சு நெருப்பும் பக்கத்துல இருக்கிறது தப்பில்ல. இந்த நினைப்பு உங்களுக்கு வரலன்னா நான் இப்பவே கதை திறந்து விடுறேன், நீங்க போலாம். பசி உங்க முகத்துல தெரியுது, வாங்க சாப்பிடலாம். என்ன, இந்த குடிச்சல யாருமே இல்ல சார். சரி சரி, நீங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் போங்க, நீங்க ரெண்டு பேரும் பின்னால வா. என்ன இப்படி பாக்குறீங்க? இன்னொருத்தர் வீட்டுல எப்படி சாப்பிடுறதுன்னு யோசிக்கிறீங்களா? பத்த வைக்கிற அடுப்பும் பசிக்கிற வயிறும் தாங்க என்னது, பாக்கியெல்லாம் நீங்க கொடுத்து விடுறதா? பரவாயில்ல, சாப்பிடுங்க. சார், உள்ள யாருமே இல்ல சார். சரி சரி, வா. Thank you.